வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இந்தியாவில் உள்ள காதல் சின்னமான தாஜ்மஹாலை பற்றி பார்க்க போகிறோம் தாஜ்மஹால் ஏழு உலக அதிசயங்களில் ஒன்று இது உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் யமுனா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு தாஜ்மஹால் முகலாய பேரரசரான ஷாஜகானால தன்னோட காதல் மனைவி மும்தாஜுக்காக கட்டப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஆண்டில் தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இதில் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் பணியாட்கள் வேலை செஞ்சிருக்காங்க இது உஸ்தத் அஹ்மத் லஹாரி அப்படிங்கிற கட்டடக் கலைஞரோட தலைமையில் கட்டப்பட்டது தாஜ்மஹாலோட வெளிப்புறம் முழுக்க முழுக்க ஒயிட் மார்பிளால் ஆனது தாஜ்மஹாலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா முதல் மாடியில் ஷாஜஹான் மும்தாஜ் இவங்களோட சமாதி மாதிரியே ஒரு போலியான வடிவம் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் உண்மையில் ஷாஜஹான் மும்தாஜோட சமாதி கீழ்த்தளத்தில் தான் இருக்குது இதோட உட்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டகன் ஷேப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதாவது எண்கோண வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு தாஜ்மஹாலோட உச்சியில் இஸ்லாமிய சின்னமான பிறை அமைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் தாஜ்மஹாலை சுற்றி நாலு சிலிண்டர் வடிவிலான கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இது ஒன்று ஒன்றும் நாற்பது மீட்டர் உயரம் கொண்டது இன்னும் இந்த கட்டடத்துக்கு வெளியே முந்நூறு அடி நீளமும் முந்நூறு அடி அகலமும் கொண்ட ஒரு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு பொதுவாக முகலாய கட்டடங்கள் பார்த்திங்கன்னா கட்டட நடுவில் இருக்கும் அதை சுற்றி பூங்கா இருக்கும் ஆனால் தாஜ்மஹாலில் கட்டடம் ஒரு ஓரமாக இருக்குது கட்டடத்தோட நுழைவு வாயில் இன்னொரு ஓரமாக இருக்குது ரெண்டுத்துக்கும் நடுவில் பூங்கா அமைஞ்சிருக்கு தாஜ்மஹாலுக்கும் நுழைவு வாயிலுக்கும் நடுவில் ஒரு நீளமான குளம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த குளத்துக்கு இருபுறமும் நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு நுழைவு வாயிலிருந்து பார்த்தா தாஜ்மஹாலோட நிழல் அந்த குளத்தில் பட்டு எதிரொலிக்கிறது ரொம்ப அழகான காட்சியாக இருக்கும் அந்த காலத்தில் பல வகையான பூக்களும் பழங்களும் இந்த பூங்காவில் விளைஞ்சதா சில புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் முகலாய பேரரசர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் அந்த பூங்கா பராமரிப்பு இல்லாமல் அழிஞ்சு போச்சு தாஜ்மஹால் முன்புறம் யமுனா நதியாலையும் மீதி மூன்று புறத்தில் சுவராலையும் சூழப்பட்டிருக்கு இந்த சுவருக்கு வெளியே ஷாஜஹானோட மற்ற மனைவிகளோட சமாதியும் இன்னும் பல சமாதிகளும் இருக்கு அதில் மும்தாஜோட விருப்பமான பனிப்பெண் ஒருவரோட சமாதி மற்ற சமாதிகளை விட கொஞ்சம் பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கு முதல்ல தாஜ்மஹால் இருக்கிற இடம் ராஜா ஜெய்சிங் அப்படின்றவருக்கு சொந்தமாக இருந்தது அந்த இடத்த ஷாஜஹான் அதை விட பல மடங்கு பெரிய ஒரு இடத்தை கொடுத்து தான் வாங்கினதாக சொல்கிறாங்க தாஜ்மஹால் கட்டப்பட்டப்போ அதை சுற்றி செங்கல் சாரம் அமைக்கப்பட்டிருந்துச்சு கட்டுமான பணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செங்கற்களை நீக்கிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு ஆண்டுகள் வரைக்கும் ஆகும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அதற்கு நேர் இந்த செங்கற்களை யார் வேணும்னாலும் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு அரசாங்க அறிக்கை வெளியிடப்பட்டது இதை தொடர்ந்து அன்னைக்கு இரவே மக்களால் மொத்த செங்கற்களும் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது அதாவது மொத்த செங்கற்களும் நீக்கப்பட்டது தாஜ்மஹால் அமில மழையால் ரொம்பவே பாதிக்கப்படுது அதனால் இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தாஜ்மஹாலை சுற்றி இருக்கிற தொழிற்சாலைகளில் நிலக்கரி பயன்படுத்தக்கூடாது அதற்கு மாறாக இயற்கை எரிவாயு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அறிவிச்சுது இங்கே ஒரு ஆண்டுக்கு இருபத்தஞ்சி லட்சம் உள்நாட்டு வெளிநாட்டு பார்வையாளர்கள் வந்து போகிறாங்க ஆனால் சரியான பராமரிப்பு இல்லாததுனால தாஜ்மஹாலை சுற்றி இருக்கிற பூங்கா குப்பை மேடாக தான் இருக்குது இங்கே வர்ற பார்வையாளர்களுக்கு சரியான கழிவறை வசதி கூட இல்லை விவேகானந்தர் ஒரு முறை தாஜ்மஹாலை பார்வையிட்டப்போ என்ன சொன்னாருன்னா இந்த கட்டடத்தில் இருக்கிற ஒவ்வொரு கற்களையும் எடுத்து பிழிஞ்சா கூட அதிலிருந்து அந்த மன்னனோட காதல் சொட்டும் அப்படின்னு சொன்னார் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் பல வீடியோக்களை கண்டு மகிழ நம்ம டி விசம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்